ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் வரப்போகுது கடத்து சில கேஸை வந்து என்னோட குடும்பத்தை வந்து கொண்டுருவேன் கடத்திடுவேன் மிரட்டிடுவேன் அப்படி நிறைய மிரட்டில் வந்துட்டு இருக்கு பட் நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லை ப்ளஸ் நம்மளை வந்து புது கோர்ட்டுக்கும் மாற்றிட்டாங்க இதெல்லாமே ப்ரீவியஸ் எபிசோட்ல நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கலனா மறக்காமல் நம்ம லைவெல்லாம் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு என்ன ஆபத்து வரப்போதோ இல்லை இந்த மாதிரி கேஸ் வரப்போதும்னு எனக்கே அவலாக இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா ஒன்றுமே பண்ண தவிர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீதி அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன் லைக் படாதவங்களுக்கு கொடுங்க ஒன் பாயிண்ட் த்ரீ கிளிக் ஹவ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் கோர்ட்டுக்கு போகிறக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியோட முகத்தை முழிச்சிட்டு போனால் எனக்கு எது ஆகாது என் ஃபேமிலிக்கு எது ஆகாது என்னோட லக்கி சாம்ஸ் எல்லாமே இவங்க தான் இவங்க முகத்தில் பார்த்தா எனக்கு சம்பளம் கூடும் புகழ் பெருகும் அதுதான் நடக்கும் இப்போதைக்கு என்னோட மென்டல் ஹெல்த் வந்து நைன்ட்டி பர்சென்ட்டில் இருக்குது பாக்கெட் வந்து பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்று இருக்குது இப்போ நான் வந்து வீக் பதினஞ்சு கேஸ் நாற்பத்தி நாலில் இருக்கேன் பட் என்னாச்சுன்னா போன வாட்டி வந்து என் ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க புது வீட்டுக்கு வந்து மாறணும் இந்த வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரே பிரச்சனை என்ன ஸோ இனி வந்து நான் என்ன பண்ணணும் புது வீட்டோட வாடகை வந்து மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இப்போதைக்கு எனக்கு மாச சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏதோ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சமாளிச்சிடலாம் என்ன கொஞ்சம் கேஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வந்துடும் ஸோ பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு போயிடலாம் என்னடாது நாளைக்கு கோர்ட்டு போகிறதுக்கு தூங்கலான்னு வந்தால் அன்னைக்கு நைட்டு வந்து யாரும் வந்து தூக்கத்தில் வந்து பயங்கரமாக கதவு தட்டிட்டு இருந்தாங்கன்னு வந்துச்சு கோர்ட்டு தோரா யார்ராது அது அது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை கதவு தட்டுறது நின்று போச்சு இருங்க சும்மா டோர் திறந்து பார்க்குறேன் என்னடா இது என் நேரம் போட்டு தள்ளுறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா இது என்ன பிரிஞ்சுது வெளியே வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சா அதுக்குள்ள ஒரு ஐநூறு ரூபா வந்து காசு இருந்துச்சா அதுல என்ன போட்டுருந்துச்சு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஜட்ஜ் என்னோட வாழ்க்கையை வந்து உங்களால தான் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு யாரை நான் காப்பாத்தினேன் யாரால எனக்கு வந்து யார் எனக்கு நல்லது பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நான் யாரை காப்பாத்தினேன் நிறைய பேர் ஜெயிலில் தான் தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒய்ஃப் ஏதோ ஒரு வேட்டை வச்சிருக்காங்க பாருங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மதர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்களா அதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி டாலர் வந்து கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க நம்ம அடுத்த மாதம் வாடகை வர கட்டணும் அதுக்கு மாதம் ரெண்டாயிரம் கட்டணும் இது ஒரு நாலு கேக்குறா நூறு பட் மெடிசன்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சியெல்லாம் நம்ம கொடுத்தா ஆகணும் எடுத்துக்கோமா அம்மா பார்த்துக்கோ நான் கோர்ட்டுக்கு போயிடுறேன் சரியா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கிங் நியூஸு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு மாஃபியா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த கேங்கில் இருக்க லீடர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுருக்கானுங்க ஒரு அந்த லீடர் வந்து உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் வீக் பதினாறு கேஸ் ஒன்று ஓகே ஐ திங்க் டுடேஸ் கோ பே இன்ட்ரெஸ்டிங் ஒன் இருங்க எவிடன்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம் எவிடன்ஸ் வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ என்ன கேஸ்ன்னு படிச்சிடலாம் வில்லியம் புர்க் இவன் பேர் ஏஜ் வந்து முப்பத்தி ஆறு இவனு கிரிமினல் ரெக்கார்ட் கிடையாது மென்டல் ஹெல்த் வந்து பாசிட்டிவாக இருக்கு நம்ம நாட சேர்ந்தவன் தான் அதாவது என்னன்னா ஒரு தப்பு செஞ்சவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவனை தூண்டவும் செஞ்சிருக்கானா எய்டிங் என் அப்பட்டிங்னா எய்டிங்னா ஹெல்ப் பண்ணுறது அப்பட்டிங்னா வந்து தூண்டி விடுறது ஓ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கேஸ் தெரியுதா அந்த மாஃபியா லீடர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சோடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லை வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்லியம் புர்க்கு இங்க பாருங்க ரீசன்ட்லி ஒரு காலை வேலையில வந்து ஒரு பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனோட தலைவனை வந்து வெளிநாட்டுக்கு வந்து அப்படியே ஸ்மகிள் பண்ணி இல்லீகலா வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த தப்பிச்சு போன அந்த ஆர்கனைசேஷனோட லீடர் வந்து யாருன்னு தெரியல பட் அவன் வந்து இந்த ஏஜென்ட் வில்லியம் புர்க் கூட தான் சேர்ந்து வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கான் ஓகே போலீஸ் வந்து இந்த வில்லியம் புர்க்கோட வீட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்டை காமிச்சோன்னா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம சரண்டர் ஆயிட்டானா அவரோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து தப்பிச்சு போன அந்த ஆளோ பத்தி எதுவுமே தெரியாது அந்த மாஃபியா ஹெட்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஆர்டர் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஒரு ஏஜென்ட்டு இங்கே பாருங்க எனக்கு வந்து யார் ஏதுன்னு தெரியாது நான் யார் அமுச்சு வச்சேனே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு சீல்டு என்வெலப்ல ஒரு மிஷன் வந்துச்சான் அதில் என்னன்னா ஒரு வண்டிக்குள்ள ஒருத்தர் இருப்பாராம் அவர் வந்து ஒரு இடத்துல போய் நீ வந்து சேஃபாக வந்து மாற்றி விட்டுறோன்னு சொல்லி இருந்துச்சான் அவன் கவர்மெண்ட் ஆர்டர் படி நான் வந்து பண்ணிட்டேன் நான் வேற எதுவுமே பார்க்கல அவன் யாருன்னு பார்க்கலன்றான் இங்கே பாருங்க அந்த வண்டி ஓட்டிட்டு போய் அவங்க சொன்ன இடத்துல போய் விட்டேன் அங்கே வந்து ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்க வந்து உட்டாச்சில அவன் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க அவன் வந்து அந்த இடத்த வந்து கிளம்புறது வரைக்கும் அந்த வண்டிக்குள்ள இருந்து வந்து வெளியே வரவில்லையா அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன போட் மாதிரி இருந்துச்சுன்னா மற்றபடி வேற எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லையா அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்களாம் எதுவுமே பார்க்கலையா மினிஸ்ட்ரியோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணானா இந்த நாட்டுக்கு வந்து நான் இத்தனை வருஷம் சேவை பண்ணிட்டு இருக்கேன் வேற சொல்றான் நான் அப்ப நினைச்சது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் மாஃபியாக்கும் பயங்கரமான லிங்க் இருக்கு ஸோ யாரெல்லாம் அந்த மாஃபியா இல்லை கவர்மெண்ட்டை பத்தி உண்மைகளை வெளியே சொல்ல வராங்களோ அவங்க எல்லாருமே வரிசையாக செத்துட்டு இருக்காங்க பெரிய பிஸ்னஸ் மேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இவன் கூட சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஏஜென்ட்டு இங்க பாத்தீங்களா அவனோட வீட்டுல வந்து கிடச்சிருக்கான் ஒரு லெட்டர் அதுல பாருங்க நம்ம நாட்டோட கவர்மெண்ட்ல இருந்து அவனுக்கு லெட்டர் வந்துருக்கு மிஸ்டர் பெர்க் உங்களுக்கு வந்து ஒரு டாப் சீக்ரெட் மிஷன் கொடுத்துருக்கோம் நீங்க இருக்க அட்ரஸுக்கு போய் நாளைக்கு சாயங்காலம் போங்க இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இவன் சொல்றது உண்மை தான் இப்ப நான் வந்து கவர்மெண்ட்ல தான் அங்கே போய் அந்த ஆளை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட சொல்லியிருக்காங்க அப்போ கவர்மெண்ட்ல இருக்க யாரோ தான் அந்த காப்பாற்றவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டு பார்ப்போம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டியூட்டிஸ் கிடைச்சிருக்கா மிஸ்டர் புக் உங்களுக்கே தெரியும் ஒரு ஏஜென்ட்டாக நான் வந்து என்ன வேலைலாம் செஞ்சுன்னு சொல்ல முடியாது பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ஆர்டர்ஸ் வந்துருக்கு என்ன ஆர்டர்ஸ் ஏதோ ஆர்டர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவன் கவர்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கான் ஏஜென்ட் செஞ்சுவேன் சரி நீங்க வந்து இந்த டியூட்டியை வந்து அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க பட் வண்டிக்குள்ள இருக்கவர் ஏன் வந்து வேற யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல இவர் ஓனர் இந்த ஆர்டர் வந்து டைரக்டா அந்த மினிஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு என்னொரு இது டாப் சீக்ரெட் மிஷின் சொன்னாங்க யாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல கூட இன்ஃபார்ம் பண்ணல ஓ அதனால தான் அவருக்கு மேல இருக்கும் கூட இவன் வந்து ரிப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் நிறமாரி தான் இவன் நிறமாரி தான் இங்க பாருங்க இவன் மேல மறுபடியும் பாருங்க கவர்மெண்ட்ல இருந்து இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க அதாச்சும் ஒரு குற்றவாளியை வந்து உதவி பண்ணது அதுக்கப்புறம் அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து தூண்டி விட்டது அதுவும் இவன் மேல ஒரு கேஸை போட்டு இவனை வந்து போட்டத்தில் ட்ரை பண்றாங்க இங்க பாருங்களா கிரைம் அகைன் ஸ்டேட்ல இருக்கா இதற்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈடிங்க நபன்டிங்க அஃபெண்டர்னு இருக்குது ஆறு வருஷம் ஜெயில் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியிருந்தா பத்து வருஷம் ஜெயில் பட் இவனுக்கு அது எதுவுமே கிடையாது ஏன்னா இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் நாட்டுக்கு வந்து உண்மையாக இருக்கான் ஸோ ஐ திங்க் மிஸ்டர் வில்லியம் பர்க் தலனும் இருந்து நடங்க கோர்ட்லேயே வேணா போடாம இருந்தா சரியாவே போடல ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீடு இருக்கான் எனக்கு என்னமோ கோர்ட்லேயே சுற்றுவானுன்னு நினைச்சேன் பட் போலீஸ் செக்யூரிட்டி அதிகமா இருக்கு சோ சுட மாட்டானுங்க ஆ பாடா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் என் பர்ஸ் எப்பெல்லாம் பெருசாகதோ அப்பெல்லாம் என் வீட்டில் ஏதாவது ஒரு மொய்யை வச்சு வேலையை வச்சு என்னை வந்து முடிச்சு விட்டுறாங்க ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தோருவா இருக்கு நாற்பத்தாறு கேஸ் என்ன கொஞ்ச நேரத்துல வந்து ஐம்பது கேஸ் போக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோர்ட்டுக்கு போலாம் வீக் பதினாறு கேஸ் ரெண்டு ஆஹா இது ஒரு கார்ப்பரேட் கேஸ் நினைக்கிறேன் பீட்டர் ஸ்மித் இது கேடி ரோஸ் என்னடா இது பீட்டர் ஸ்மித் கேடி ரோஸ் என்ன கேஸ் இது சிங்கப்பாருங்க கன்சர்வேட்டிவ் லைஃப் அசோசியேஷன்னு ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க கன்சர்வேட்டிவ் லைஃப் அசோசியேஷன்னா எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற ஒரு அசோசியேஷன் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ளேசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு மேல போட்டிருக்காங்க அவங்களோட லோகோ வந்து ஒரு மாதிரி அசிங்கமான கன்டென்ட்டாக இருக்கான் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் லோக வந்து அவங்க கம்பெனிக்கு ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டீடைல்ஸ் என்னன்னா துனி கம்பெனி நேம்டு ப்ளேசர் இவங்க எதை சொல்கிறாங்க yeah <laughs> ப்ளேஸர்னு ஒரு துணி கம்பெனி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட புது லோகோவில் வந்து பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எல்லாம் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக போன வாரம் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்த கன்சர்வேஷன் லைஃப் அசோசியேஷன் எல்லாத்தையும் பாதுகாக்கிற அசோசியேஷன் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு அந்த லோகோவை மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் அந்த அட்வெர்டைஸ்மெண்ட் போர்டுலருந்துலாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா அந்த லோகோ வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கு அது வந்து பார்க்குறவங்களோட வந்து மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தை வந்து விதைச்சிடும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க பாதுகாப்பவார்கள் இந்த கேஸில் வந்து கேடி ரோஸ் அவங்க வந்து இந்த பிளேசர் கம்பெனி வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க இந்த லேடி தான் அந்த துணி கம்பெனி ரெப்ரசென்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்மித் வந்து பாதுகாவலர்கள் லோகோ கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்கு பார்க்க ஒரு டோனட் மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் எதுவும் இல்ல இவங்கள்ட்ட கேட்பான் விஸ் அ ஸ்மித் என்ன சொல்ல விரும்புறீங்க யுரோனர் நீங்களே அந்த லோகோவை பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் குழந்தைங்கள பார்த்தா ஈஸியாக அவங்க வந்து கெட்டு போயிடுவாங்க ஓகே நாங்கள் வந்து இதை வந்து இருந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணனும் என்னோன்னு இந்த கம்பெனியோட லோகோ சேஞ்ச் பண்ணணும் ஓகே நீங்கள் அவரோட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க யூ ரோனர் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு அந்த லோகோவ் பார்த்து எந்த ஒரு தப்பான எண்ணமும் வரல என்ன இந்த லோகோ வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாதுகாவலர் இயக்கத்தை வச்சு நம்மளை வந்து ஆட்டிப்படிக்க விட ஓ ஓகே தான் அவர் சொல்கிறது எனக்கு என்னமோ கரெக்டாக கொஞ்சம் தான் இருக்குது அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா அந்த லோகோ அதுக்கப்புறம் அந்த பில் பண்ண சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா நான் சொல்கிறேன் மாற்றுன்றேன் ட்ரை டு ப்ளே ஃபுல் மினி கேஷ் மீண்டும் குடும்பத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன ஒரு மூணு கேஸ் ஐம்பது கேஸ் போட்டுடலாம் வாங்க கோட்டுக்கு போக வீக் பதினோறு கேஸ் மூணு என்னடா இது மூணு பேர் வந்திருக்கீங்க பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போன்சா கிம் கோப்ரான் யூனிட்டி இவங்க பேர்ல இருக்கவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணன்னு வையன் உன் வீட்டுக்கிடியில வந்து மால்ல விடிச்சது மாதிரி வீட்லயும் பாம் வச்சிருவேன் உன் குழந்தைங்க மனைவி எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா என்னொருத்தான் இருக்கானே அவனை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல என்னத்த வேணா பண்ணிக்கோ பட் இந்த போன்சா கிம் அதுக்கப்புறம் கோப்ரான் யூனிட்டி இவனுங்களுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா குடும்பத்தை கொண்டுருவோமா இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு சாரே நிறைய பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு வாங்க எவிடன்ஸ் பாக்ஸ் திறந்துடலாம் எல்லாம் பார்த்தாச்சு சார் யார் யாருன்னு பார்த்துருவோம் ஜிம்மில் இவனை வந்து என்னத்த பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா பட் இந்த போன்ஸா அதுக்கப்புறம் இந்த கோபரன் இவனுங்க ரெண்டு வரையும் ஏதாச்சும் பண்ணா உடனே கொந்தளிப்பாங்களாமே இவனுங்களோட மேலே இருக்க குற்றச்சாட்டை பாருங்க தீவிரவாதம் அதுக்கப்புறம் மல்டிபிள் பிளான் மர்டர் பண்ணியிருக்கானுங்க ஜமில் இவனுக்கு மேலே கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு மென்டல் ஹெல்த் பாசிட்டிவ் நம்ம நாட்டை சேர்ந்தவன் தான் போன்ஸா கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது மென்டல் ஹெல்த் நம்ம நாட்டை சேர்ந்தவன் இவனுக்கு கோப்ரேனுக்கு வந்து மென்டல் ஹெல்த் பாசிட்டிவ் நம்ம நாட்டை சேர்ந்தவன் தான் கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது அதாச்சும் ரிலீஸ் பண்ற சொல்ற ரெண்டு பேருக்குமே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது எவன் எடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்களோ அவனுக்கு மட்டும் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மால்ல வந்து வெடிகுண்டு விபத்து பண்ணிருக்கானுங்க என்னன்னா இந்த வெடிகுண்டு விபத்து வந்து ஒரு சாயங்கால வேலையில ஜுல் டவுன் ஷாப்பிங் மால்ல வந்து இருந்திருக்கு நாற்பத்தி நாலு பொதுமக்கள் வந்து உயிரிழந்து இழந்திருக்காங்க அந்த சம்பவத்துல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சந்தேகத்தின் பேரில் அதான் இந்த மூணு பீஸ் போன்சா கிமோட ஸ்டேட்மெண்ட் என்ன இவனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இங்க பாருங்க இவன் எவ்வளவு தில்லா சொல்லியிருக்கான் பாருங்க என்ன புடிச்சதுனால எதுவும் மாற போறது இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்க போது எல்லாருக்கும் நாங்க யாருன்னு தெரிய வர போதுன்றான் நான் யாருன்னு காட்டுறேன் தம்பி உனக்கு அடுத்தது மிஸ்டர் கோப்ரா யூனிட்டி இவன் என்ன சொல்றான்னு வருங்க எனக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து அந்த ஷாப்பிங் மால்ல வந்து துணி தான் வாங்க வந்திருந்தேன் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து எந்த அடியும் படலன்னா நான் தான் அதை வச்சுட்டு எஸ்கேப் பண்ண நீங்க சொல்லக்கூடாது ஓ இவன் வந்து நான் வந்து துணி கடையில் வந்து துணி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த வெடிகுண்டு வந்து வெடிக்கும் போதுன்னு சொல்லியிருக்கான் ஓகே ஃபைனலா யாரும் கண்டுக்காது இந்த ஜமில் ஜமீலோட என்னன்னா எதை என்ன புரியல நீங்க எதுக்கு என்ன அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவர் நிரம்பராதி இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை பத்தி ஒரு பேரே கேள்விப்படுறேன் நான் ஒரு டாக்டர் நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனையும் என்னோட நாட்டையும் ரொம்ப வந்து நேசிக்கிறேன் என்னோட வேலையை வந்து மக்களை உயிரிழக்கிறது எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்றான் ஆனால் இவனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு ஜமில் போஸ்கானாவுக்கு ஐசி இது பாருங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து யாருக்கு மேலாம் வாண்டட் போஸ்டர்ஸ் வந்து இருக்கான் ஆர்பிகே ஆர்கனைசேஷன் அதுல வந்து இங்க பாருங்க இந்த ரெண்டு பேரோட மூஞ்சா அப்படியே இருக்கு பட் மூணாவது உள்ள வந்து வேற ஆள் ஃபிரெண்ட்ஸ் இவன அவனும் கிடையாது அந்த டாக்டர் வந்து இது கிடையாது இது வேற யாரோ அவனுக்கு வந்து ஒரே புருவம் இருக்கு டாக்டருக்கு வந்து புருவமே கம்மியா தான் இருக்கு இப்போ வந்து பேச வச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை இவங்களை பேச வச்சா பாதி உண்மை தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் தம்பி எதை பேச வர முடியா தம்பி நடுசில் இருக்க தம்பி உனக்கு மேலே ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னியே அதோட தலைவரோட பேரை மட்டும் சொல்லு உனக்கு வந்து கம்மியான தண்டனை கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் எப்படியும் சொல்ல மாட்டான் எங்கள் இயக்கத்துக்கு யாரும் தலைவர்னு கிடையாது நான் வந்து இயக்கத்தை சேர்ந்தவன் தான் இங்கே மக்களோட மக்களை நாங்கள் இருப்போம் எங்களுக்கு தலைவர்னு யாரும் கிடையாது ஓ சரி நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணீங்க பொதுமக்கள் என்ன பாவத்தை பண்ணானுங்க அது மட்டும் நீ சொல்லு அவங்கெல்லாம் ஒரு ஜென்மமே கிடையாது அவங்க அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே வாடி வருந்துட்டு போது அவங்க சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களை மாதிரி மக்களை பற்றி அவங்க நினைச்சு பார்க்கறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்த ஆகணும் சொல்றேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ரைட் சைடில் இருக்கணும்னு கேட்க போகிறோம் கோப்ரான் தம்பி நீ வந்து நீ எந்த தப்பம் பண்ணல நான் ட்ரெஸ் கடையில் போய் துணி மாற்றிட்டு இருந்தேன் பனியனு போட்டுருந்தேன்னு சொல்றீ பட் உன்னோட அதே ஃபோட்டோ வந்து வாண்டட் லிஸ்டில் இருக்கு அதே எப்படி இவரோன்னு ஒரு எனக்கே தெரியல எப்படி என் ஃபோட்டோ வந்திருக்கும் ஐ திங்க் ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களே அது மாதிரி இருக்குமா அடுத்தது உங்கள்ட வரேன் டாக்டர் டாக்டர் இந்த ரெண்டு பேர் கூட நீங்க எப்படி மாட்டினீங்க உங்களுக்கு எப்படி உங்கள் ரெண்டு பேர் தெரியும் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ரெண்டு பேரையும் நான் பார்க்குறேன் அந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்த நேரத்தில் நான் வந்து என் பக்கத்தில் இருந்து செலிபிரிட்டா ஓடி போய் அங்கே போய் நின்றுட்டேன் அது நான் பண்ண பெரிய தப்பா என்ன அவங்க கிரிமினலான்னு கூட எனக்கு தெரியாது ஓ வெடிக்கும் போது நீங்கள் வந்து அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டிங்களா பயத்தில் ஓகே ஓகே டாக்டர் சொல்றது ஒரு நீதி நேர்மை நியாயம் இருக்கு பட் இந்த ரெண்டு பீஸும் வந்து பக்கா கேஸ் இருங்க இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது பாருங்க தீவிரத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது இல்லை இப்போ பாருங்க கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது ரெண்டு பேருக்குமே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எண்பது வருஷம் ஜெயிலு அதுக்கப்புறம் மல்டிபிள் பிளான்டு இது மல்டிபிள் பிளான் மாட்டிருக்கு ஒரு முப்பது இப்போ தொண்ணூறு நூறு நூற்றி பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பத்து வருஷம் ஜெயில் இந்த ரெண்டு பேருக்கும் இவன் வந்து எதுலேயுமே வந்து கரெக்டாக வந்து சிக்கல் இந்த டாக்டர் ஒருவேளை இவன் வந்து ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிட்டான் அந்த டாக்டர் ஆள் மராட்டத்துக்கு ஏரியில் பட் இந்த ரெண்டு சைடில் இருக்க இந்த ரெண்டு பேரையும் வந்து நான் வந்து இப்போ ஜெயிலே வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா என் வீட்லேயே விடிகிண்டு விடிக்கணும்னு வேறு மிரட்டுறானுங்க பட் ஐ டோன்ட் கேர் வேணும் நூற்றி பத்து வருஷம் ரெண்டு பேருக்கும் போட போறேன் போன்சா நீ வந்து பண்ணது தப்பு தான்ப்பா இப்போ நீ வந்து என்ன பண்ணு வாயுக்காரம் ஃபுல்லாக நீ ஜெயிலையே கடை ஓகே உனக்கு போட்டாச்சு அடுத்தது தம்பி நீ யார் கோப்ரீன் உனக்கும் அதே தான் நூற்றி பத்து வருஷம் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உள்ளேருந்து ரெண்டு வரும் கிங் சாக் போடுங்க அடுத்தது யார் டாக்டர் டாக்டர் நீங்கள் வந்து இவங்கள மாதிரி தெரியல டாக்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் நரமராதி மாதிரி தெரியுறீங்க எனக்கு ஆனால் உங்கள் மேலே ஆல்ரெடி ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது சரி உங்களை நான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன் வெளியே போய்க்கோங்க இந்த மாதிரி சம்பளம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் வந்து எனக்கு காசு கொடுக்குது எனக்கு காசு கொடுத்து நீதி நேர்மையை பார்க்க சொல்லுது ஒரு பக்கம் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க சிலவருன தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்கானுங்க ஒருவேளை என்னையே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுதா அவங்களுக்கு தேவையில்லாத ஆட்களை வந்து கோர்ட்ல வர வச்சு என் கையாலே ஆர்டர் போட்டு அவனுங்களை ஜெயிலில் தள்ளுறதுக்கு புரியல சரி வாங்க அடுத்தது ஏடிஎம் மிஷின் தானே போனப்பா சக்ஸஸ் போ போ ஏடிஎம் மிஷினுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இதை வித்ரா பண்ணால் எட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்னு தானா ஐ திங்க் இங்க பாருங்க புது வீட்டோட ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இருக்குது நான் சொன்னேன்ல புது வீடு ரொம்ப காசு எடுக்குது புது வீடு ரொம்ப காசு எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் பாக்கெட்லேருந்து நாற்பத்தெட்டு கேஸ் ஆச்சு சரி வாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிருவா வாங்க மீண்டும் கோர்ட்டுக்கு போயிடலாம் வீக் பதினேழு கேஸ் போடணுன்னு நாடாது ரெண்டு பேர் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரி இங்கே பாருங்க என்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு சான்ஸ் வந்து இப்போ ஐம்பது பெர்சன்ட் இருக்குது என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து நாற்பது பெர்சன்ட் இருக்குது இப்போ நான் போலீஸ்கிட்ட போய் அங்கே பாருங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு லஞ்சம் கொடுத்தேன்னு வைங்க எனக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுற பாசிபிலிட்டி குறையும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா ஆகுமா ஓகே அவன் வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க என்னோட அரெஸ்ட் பாசிபிலிட்டி வந்து குறைஞ்சு போச்சு இப்போ நான் கொஞ்சம் ஸ்பெஷல் கார்டு போட்டேன்னா என்னை வந்து போட்டு தள்ளுற சான்ஸும் வந்து குறஞ்சி போயிருமா அதுக்கு எவ்வளவு எழுநூத்தி டாலர் தானே அதுவும் போடுங்க இது குறையிலையே ஃப்ரெண்ட்ஸ் அது குறைய வாய்ப்பு இல்லையா இங்க பாருங்க ரீசெண்டா தான் நம்ம வந்து நம்மளோட அரஸ்ட் பாசிபிலிட்டி வந்து குறைச்சிருக்கோமா அதனால வந்து உடனே ஸ்பெஷல் கார்டும் கேட்க முடியாதான் தான் அது குறையல ஓகே வீட்டுக்கு என்னெல்லாமோ செலவு பண்றோம் நம்மளோட சேஃப்டி கொஞ்சம் செலவு பண்ணி வைப்போம் ஐம்பது பர்சன்ட் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டு குறைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் போனா போட்டோம் ஓகே இந்த டப்பாவும் திறந்தாச்சு லெட்டர் வந்திருக்கு

இம்யூனிட்டி கிடந்து அழைஞ்சிட்டு நான் மட்டும் இவனுக்கு ரெண்டு பேரும் கிளியர் பண்ணி விட்டேனா ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வா என்ன கேஸு அடப்பாவீங்களா இவனுங்க மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் டங்கிடி டிங்கி ஆப்ரஹாம் ப்ரௌன் இவன் பேர் அறுபத்தோரு வயசு கிரிமினல் ரெக்கார்ட் கிடையாது மென்டல் டெஸ்ட் ஃபைன் நம்ம நாட்டை சேர்ந்தவன் தான் கேலி போஷ் இவனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் கிடையாது இவன் வேற நாட்டை சேர்ந்தவன் இந்த கேலி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கானுங்க என்னன்னா ப்ராண்டர்ட் எஃப்சி அதுக்கப்புறம் பேனஸா எஃப்சிங்கிற ரெண்டு டீமுக்கு நடுசில் நடந்த மேட்சில் வந்து சில பிளேயர்ஸ் வந்து வாண்டடாக சில மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சான் அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்யூசியேஷன் எல்லாமே ஆப்ரஹாம் ப்ரௌன் அதுக்கப்புறம் அந்த கேலிக்கு மேலே வந்து கிளியர் ஆகிடுச்சான் அவங்க வந்து உடனே கஸ்டடியில் எடுத்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் போலீஸ் இங்க பாருங்க இந்த ஆப்ரஹாமோட ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா நான் தான் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க பட் எனக்கு அந்த மேட்ச் எந்த சம்பந்தம் இல்லை எனக்கு அகேன்ஸ்டாக யாரோ சதி பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து நான் இந்த பொஷனில் இருக்கிறத வந்து விருப்பப்படாமல் என்னை வந்து போட்டு தள்ளணும் என்னை வந்து கீழே தள்ளணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவன் சொல்கிறான் ஆப்ரஹாம் பார்த்தா கொஞ்சம் ஃப்ராடு பயம்புறது தான் தெரியுது ஏன்னா இவனுக்கு ரெண்டு வரையும் வந்து ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் டாலர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம் தூதாட்டம் அந்த மேக்ஸ் சிக்ஸிலேருந்து அந்த காசாக தான் இருக்கும் கேலி போஷோட ஸ்டேட்மெண்ட் என் மேலே வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப கஷ்டமானதும் இருக்குது நான் இந்த மாதிரி என்றைக்குமே ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அதான் நான் சொல்ல விரும்புகிறது அப்படின்னு இருக்கான் ஓகே உங்களுக்காக சார் இருக்க எவிடன்ஸ் ஆப்ரஹாம் ப்ரௌனும் மிச்சான் ஒடிசஸும் யாரோ பேசியிருக்காங்க ஆப்ரஹாம் பிரவுன் ஏ மிச்சான் எப்படி இருக்க மிச்சான் என்ன சொல்லிருக்கானா ஏ மச்சான் ஹே பிரசிடென்ட் நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஆப்ரஹாம் ஏ மச்சான் நானும் நல்லா இருக்கேன் நான் உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அக்செப்ட் பண்ணிக்கிறியா மச்சான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆப்ரஹாம் சொல்லிருக்காரு யார் அவரு பெரியவரு மச்சான் நான் கேக்குறேன் மச்சான் சொல்லுங்க பிரசிடென்ட் அவன் சொல்ல ஆப்ரஹாம் சொல்லிருக்காரு உனக்கே தெரியும் மச்சான் ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருக்கு இந்த வீக்கெண்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாம்பியன்ஷிப்புக்கு உனக்கு நான் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொடுக்குறேன் இந்த மேட்சுக்கு உன் பிளேயர்ஸ்குள்ள இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோ ஓ இவன் பிளேயர் அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான் நான் எப்படி அப்படி பண்றது मचान प्रेसिडेंट அவன் சொல்றான் பண்ண முடியாதது ஒன்றும் இல்லை மச்சான் இங்க வந்து இல்லிகல்னு ஒன்னு இல்லவே இல்லை இவன் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கிஃப்டா கொஞ்சம் காசு தான் கொடுக்க போறேன் மிச்சம் எல்லாம் காசும் நீ தான் வச்சுக்க போறேன் அது இல்லீகல் இல்லைன்னு வேற சொல்றான் சரி அப்ப இல்லிகல் இல்லைன்னு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் பேசியிருக்கான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கானுங்க அதுல பாருங்களேன் ஒரு ரிப்போர்ட் வந்து கேலி போஷ் வந்து பண்ணியிருக்கான் அவன் வந்து வைஸ் பிரசிடென்ட் அவன் வந்து அந்த டீம்ல இருக்க மேனேஜர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பணம் போய் கொடுத்துருக்கான் இவனுக்கு எல்லாரும் கூட வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பிக்சிங் பண்ணிருக்கானுங்க அதாவது ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்து செட் இருக்கானுங்க இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு அப்படியே சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னு ரெண்டு பேருமே பெரிய பயணம் பணக்கைன்னு நினைக்கிறேன் ஒரு பிளேயருக்கு ஒரு டீமுக்கு அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு பெரிய ஜட்ஜு எனக்கு வந்து வரும் ஒரு லட்சம் டாலர்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க ஆலா இப்போ விசாரிப்போம் சரி நீங்க இந்த மாதிரி காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்திருக்கு என்ன பத்தி அதை பத்தி என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆப்ராம் இவரோனர் நான் வந்து இந்த இயக்கத்தோட பிரசிடென்ட் ஒரு பிரசிடென்ட் சேரும் மாதிரி தான் நானும் பண்ணேன் ஆப்போசிட் டீம் கிளப்ஸ் எல்லாத்தையும் நான் போய் மீட் பண்ணேன் அவங்களுக்கு இருக்க வேண்டிய பிரீமியம் இன்சென்டிவ் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் இது ஒன்றும் மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது அப்போ நீங்க வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து அக்செப்ட் பண்ணல இல்ல இவரோட நான் இந்த மேட்ச் பிக்ஸிங் பண்ணல எல்லாம் கிளப்போட பிரசிடண்ட் இது பண்ணுவாங்க ஓகே சரி எல்லாம் பிரசிடண்ட் இது பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதா எவிடன்ஸ் இருக்கா மிஸ்டர் ஆபிரஹாம் இன்னும் இல்ல யுவர் ஆனர் பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அது கண்டிப்பா ப்ரூஃப் வந்து கண்டுபிடிச்சுடுவேன் ஓ சரி மிஸ்டர் கேலி போஷ் பக்கத்துல இருக்கீங்களே உங்க மேல வச்சிருக்கத பத்தி என்ன சொல்றீங்க என்னோட பிரசிடண்ட் சொல்ற மாதிரி இந்த இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் லீகல் தான் இதெல்லாம் மத்த கிளப் பிரசிடண்ட்ஸ் தான் பண்றாங்க சரி அதுவும் பண்றாங்க இல்ல உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அந்த மாதிரி மிச்ச எல்லாரும் பண்றாங்கன்னு எனக்கும் என்ன கிடைக்கல யுவர் பட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஓகே 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 இவங்க ரெண்டு பேருமே வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க ஒரு கிளப்போட ப்ரெசிடென்ட் இவன் பக்கத்து கிளப்பில் போய் இந்த மாதிரி காசை பிளேயர்ஸ்க்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் கோச்சுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அந்த கிளப்பில் இருக்க பிரசிடென்ட் பெரிய பெரிய டாப் கொஷனில் இருக்கவங்களும் காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பட் இப்போ என்ன பிரச்சனைன்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் டாலர்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் நான் இதை அக்செப்ட் பண்ணேன் என் குடும்பமே வேறு லெவலில் வந்து காசு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாங்க பட் நான் பர்சனலா என்னோட மனசில் என்ன தோணுதுன்னா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கிரிமினல் என்ன மிரட்டியிருக்காங்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இருந்து மிரட்டியிருக்காங்க மாஃபியா மிரட்டியிருக்கு சில பேர் வந்து கொஞ்சம் காசு கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுத்துக்கு நான் பயப்படாதது இந்த ஒரு லட்சத்தை பார்த்து நான் வாங்கிட்டேன்னு வைங்களேன் அப்போ காசு தான் என்னோட விலைய வந்து டிசைட் பண்ணுது ஐ திங்க் இவனிங்ல வந்து பனிஷ் பண்றது கரெக்டானது மேட்ச் ஃபிக்ஸிங் தானே டிஜிட்டல் எவிடென்ஸ் எதுவும் இல்லை இந்த இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் நாலு வருஷம் ஜெயில் அதுக்கப்புறம் அஞ்சு மில்லியன் ஃபைன் அந்த டீமுக்கு கொடுத்த அஞ்சு மில்லியன் அப்படியே இங்கே வாங்குவோம் இவன் மேலே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது அவன் மேலே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் ரெண்டு வருக்குமே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிருக்காங்க இப்போ லாபுக்கு படி இங்கே பாருங்க மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு வந்து நாலு வருஷம் ஜெயில் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு அஞ்சு மில்லியன் வந்து ஃபைன் அஞ்சு மில்லியன் ஃபைன் வருது எனக்கு ஒரு லட்ச ரூபா தர மிஸ்டர் ஆப்ரம் ப்ரவுன் இயர் கில்ட்டி மை ஃப்ரெண்ட் நாலு வருஷம் ஜெயில் ஒரு பெரிய மனுஷனை ஜெயிலில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஓட்டாச் ஓட்டாச் காசு இங்கே வில பேசாது மிஸ்டர் ஆப்ரஹாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும் மிஸ்டர் கேலி போஷ் உங்களுக்கு அதே தான் எடுத்துகிட்டு போங்கோ என்ஜாய் கரோ மட்டும் என்ன ஜெயிலில் போட்டானு வைங்களேன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தியும் சொல்கிறேன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன் ஆப்பாடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவருங்க இந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அந்த ஒரு லட்சம் டாலர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன்னு என்னத்துக்கு மேன்ஷனுக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து வீட்டு வாடகை அம்மாக்கு காசு கொடுக்கணும் அதெல்லாம் சொன்னால் எனக்கு அவளே கிடையாது டேக்கெட் டேக்கனு கொடுத்துருப்பேன் பிடிச்ச ஃபாரின் வெக்கேஷனுக்கு போயிருக்கலாம் பட் கொள்கை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வாழ்ந்ததுனால என்னை இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன் ஐ திங்க் இது எல்லாத்துக்கும் பின்னாடி எதாவது லம்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க ஃபிஃப்டியத்து கேஸ் அட்டன் பண்ண போகிறோம் போட்டுக்கு போகலாம் வீக் பகுதி கேஸ் கேஸ் ரெண்டு என்னண்ணா அது யார் சார் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க இன்சல்ட் கேஸா ஐம்பதாவது கேஸ் ஏதாவது கிராண்டா இருக்கும்னு பார்த்தா இன்சல்ட் கேஸ் வந்துருக்கு மிஸ்டர் ஹென்ட்ரிக் பான்ஸ் முப்பத்தாறு வயசு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு ஓ மென்டலி ஹி இஸ் நாட் ப்ராப்பர் நம்ம நாட்டை சேர்ந்தவன் தான் இன்சல்ட் கேஸ் ஃப்ராங்கி ஹூ அவன் வந்து பி கி பர்கர்னு ஒரு கடையில் வந்து வேலை பார்க்கறானா அவனை பார்த்து ஒரு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணும்போது அவங்கள வந்து ரேசிஸ்டா கமெண்ட் பண்ணியிருக்கான் அவன் வந்து அப்படி திட்டுற அளவுக்கு வந்து அந்த ஃப்ராங்கி ஹுக் டெலிவரி வந்து எதுவுமே தப்பாகவும் பண்ணலையா செக்யூரிட்டி கேமரா பார்த்ததுல வந்து நார்மலாக அவன் டியூட்டி தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஹென்ரிக் பான்ஸை வந்து போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்துட்டாங்க அவர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க பேங்கி ஹுக்கோட ஸ்டேட்மெண்ட்னா நான் என் வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன் அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரேசிஸ்டான் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து டேபிள் நம்பர் லெவனில் இருந்தான் என்னை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் கலரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான் என் ஐடியை வந்து என் காலரில் பார்த்து அதை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் அது வந்து ஜீரணிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படி திட்டுனானே தெரியாது அப்படின்னு சொல்கிறான் இவனோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு சராசரி நாள் தான் நான் அந்த பீக்கி பர்கரில் சாப்பிடும்போது போது என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டு பட் இந்த வாட்டி ஒன்றே ஒன்று டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் நான் ஒன்றே நோட்டீஸ் பண்ணேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்போவுமே பிளாக் ஸ்டாஃப் வந்து அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க பட் இதில் வந்து அந்த பிளாக் ஸ்டாஃப்பை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம போராடி வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இவனுங்கெல்லாம் என்னைக்குமே நம்ம கூட போராடுனது இல்லை பட் இவனுங்களுக்கு மட்டும் ஏன் நம்ம நாட்டில் வந்து வேலைலாம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து காண்டாச்சான் அதனால திட்டினானா அப்படி ஒரு இதுக்கு காண்டில் திட்டிருக்கான் நம்ம பையன் ஆனா இவன் மென்டலி வந்து ஸ்டேபிள் கிடையாது இவன் வந்து அவங்கள திட்டிருக்கியே அது வந்து உனக்கு வந்து கரெக்டுன்னு தோணுதா ஆமா இரண்டோரு எனக்கு வந்து ஹண்ட்ரட் அது கரெக்டுன்னு தான் தோணுது இந்த மாதிரி இருக்கவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க

ரீசெண்டாக தான் சர்வீஸ் கிடைச்சிருக்கு அதனால் ஹெல்ப் பண்ண முடியாதா ஆண்டாடி ஃப்ரெண்ட்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவன் இந்த ஹென்ட்ரிக் போன்ஸ் அதுக்காகலாம் இஷ்டத்துக்கு திட்டுவான் எதாவது அடிப்பான் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை திட்டாமல் இருந்தால் சரி கிளம்ப ஐம்பதாவது கேஸே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து நம்ம வந்து நம்மளை யாரும் போட்டும் தலை நம்ம ஜெயிலுக்கும் போகலை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஐம்பத்தொன்னாவது கேஸும் பார்ப்போமே வீக் பதினேழு கேஸ் மூணு என்னன்னா அது ஒரு மார்க்கமான ஒரு ஃபேமிலி வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதையும் சால்வ் பண்ணியாச்சு

அவரோட டாக்டரோட ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து இறந்து கிடந்தாரு ஸோ ஜெனர் கானஸ் வந்து தாத்தா நினைக்கிறேன் இது வந்து தாத்தாவோட பொண்ணு மைலி இறந்து போனது தாத்தா தாத்தாவோட பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த ரெண்டு பேரோட அம்மா மூணு கத்தி வந்து குத்தப்பட்டு காய இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட உடம்புல ஆட்லர் கானஸ் இவன் இருக்கான்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கு கொஞ்ச நாள் தலைமுறை வேட்டானா ஆலைய காணமா இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் வந்து இந்த ஆட்லருக்கு மேல வந்து போலீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்களா அவனை தான் வந்து மெயின் சஸ்பெக்டா தேடிட்டு இருந்தாங்களா மூணு நாள் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் அவரோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸோட வீட்டில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்ததா வந்து தகவல் கிடைச்சிதான் உடனே வந்து போலீஸ் போய் அந்த ஆட்லர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவனோட தங்கச்சி அதுக்கப்புறம் அவனோட அம்மா மைலி கோனர்ஸ் மூணு வரையுமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆட்லரோட ஸ்டேட்மெண்ட் என்ன எனக்கு தெரியும் நீங்க என்னதான் வந்து மெயினால சந்தேகப்படுவீங்கன்னு ஏன்னா நான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன்னு பட் உண்மையான காரணம் என்னன்னா எங்க தாத்தா இருந்து என்னால ஜீரணிக்கவே முடியல நான் தான் அந்த உலகத்துல கடைசி ஆளா இருப்ப எங்க தாத்தா வந்து கொள்றதுக்கு அப்படின்னு வந்து சொல்றான் என்னவும் சொல்றான் பாருங்க எங்க வீட்டுல வந்து அடிக்கடி கச்சா முச்சான சண்டையா இருக்கும் எதுக்குன்னா சொத்து வந்து யாருக்கு வரணும்னு சண்டை வருமா என்னோட அம்மா என்னோட சிஸ்டர் வந்து கான்ஸ்டன்டா வந்து தாத்தா கூட சண்டை போட்டு இருப்பாங்க எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு தாத்தா இருந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இவன் சொல்லியிருக்கான் பட் இவன் கொஞ்சம் திருட்டு முடியாதான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இதுல இன்வால்வா தான் இருப்பான் அடுத்தது தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னன்னே புரியல நான் எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன் எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு தெரியல என் அண்ணன் தான் இந்த தப்பே பண்ணியிருக்கான் ஏன் நீங்க வந்து அவன் அரஸ்ட் பண்ணல நான் என் டிவி எங்க கூட பாத்துட்டு இருக்கும்போது என்னை வந்து தூக்கிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா நீங்க வேணா எங்க அம்மாவை கேளுங்க நான் வந்து டிவி தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா அவள் தங்கச்சி அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எங்க அப்பாவை விளந்துட்டேன் அதுக்காக நான் வந்து துயரத்துலேயும் அழுத்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் இந்த நேரத்துல நீங்கள் கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கூட அது கூட சொல்லிட்டு இருக்கீங்க தான் தெரியுமே உண்மையான கொலகாரம் யாருன்னு அவனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டான இதுதான் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது ஏன்னா இவன் சொல்றது ஒரு உண்மையா இருக்குமோன்னு தோணுது ஏன்னா இவன் தான் சொல்றான் வீட்டில் எப்பவுமே சொத்து தகராறு போடுவாங்க எங்க தாத்தாவை போட்டு திட்டிட்டே இருப்பாங்கன்னு ஸோ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தாத்தாவை சத்தக் சத்தக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களே அவங்களுக்குள்ள எவிடன்ஸ் கொடுத்துக்கிறாங்க நீங்க வேணா எங்க அம்மா நான் டிவி தான் பாத்துட்டு இருந்தேன்றா அம்மா நீ வேணா என் பொண்ணை கேளு உங்களுக்கு தான் உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டான்ல அவன போய் கேளுங்க அப்படின்னு சொல்றா எனக்கு இவன் இப்போ நிரம்பறாத மாதிரி தெரியுது எதுக்கும் எவிடன்ஸ் ஒரு வாட்டி பாத்துருவோம் கத்தியால் குத்தப்பட்டதுல ஒரு கைரேகை இருக்கு அதுக்கப்புறம் இந்த டெட் பாடியில வந்து அதில் முடி அதுக்கப்புறம் நகை வந்து இருந்துச்சான் அதுல இருந்து டிஎன்ஏ வந்து மைலி கொனாஸ் கூட மேட்ச் ஆகுதான்னு கேக்குறாங்க கேட்குறாங்க மைலி கொனாஸ் மைலி கொனாஸ் வந்து அம்மா அந்த அம்மாவோட டிஎன்ஏக்கு வந்து மேட்ச் ஆகுதுதான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு டூ ஒன் டூ ஒன் த்ரீ லெவன் யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாப்பமா வந்து அம்மாக்கு தான் மேட்ச் ஆகுது பையனுக்கும் ஆகலை பொண்ணுக்கும் மேட்ச் ஆகல அம்மா தான் போட்டு தள்ளியிருக்கான்னு நினைக்கிறேன் அவனோட அப்பாவே போட்டு தள்ளியிருக்கா விசாரிச்சிருமா இப்போதைக்கு மெயின் சஸ்பெக்ட் வந்து அந்த பையன் சரி நீ உன் அவன் ஏதோ கேப்பான் இந்த சொத்து தகராறுன்னு அது என்ன தகராறு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இரவு என்னோட தாத்தாக்கு வந்து நிறைய வீடு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு பட் என் தாத்தா வந்து எப்போவுமே அது வந்து சேரிட்டிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு அப்படி சொன்னதுலேருந்து இருந்து என்னோட அம்மாவும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து என் தாத்தாவை போட்டு உடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப தங்கச்சியை கேப்பான் சரி உன் அண்ணன் வந்து ஏதோ இவ்வளவு சொத்து தகரா அப்படிதான் சொல்றானே அதை பத்தி நீ என்ன சொல்ற இவரான எங்க அண்ணன் வந்து சொல்றது எல்லாமே பச்சை போய் அவ ஏன் இதை சொல்றானா ஒருவேளை அவன் மேல இருக்க பழியை வந்து மிச்சம் எல்லாரும் மேல தள்ளி விடலாம் அவனை வந்து தண்டிக்க மாட்டாங்க சொல்லிட்டு சரி உங்க அண்ணனை வந்து நீனே குற்றவாளின்னு சொல்றியே உனக்கு ஏதாவது தெரியுமா உங்க அண்ணன் தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கானு இல்ல எனக்கு தெரியாது நான் டிவி எங்க அம்மா கூட பாத்துட்டு இருக்கும்போது மேலே ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஓ ஓ உங்க போருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் உங்ககிட்ட வந்து கரெக்டா நீ டிவி பார்க்கும் தான் மேல சம்பவம் நடந்துச்சு நான் சொல்லவே இல்லையே எந்த நேரத்துல உன் தாத்தா செத்தாரும் நான் சொல்லல முடியே அப்புறம் எப்படி கரெக்டா உங்க தாத்தா செத்த டைம் நீ கரெக்டா சொல்ற நான் அந்த டைம் தான் இறந்திருப்பாருன்னு சொல்லல எனக்கு அந்த டைம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா சொன்னேன் எங்க தாத்தா அந்த நேரத்துல யாரோ கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இருங்க உங்க அம்மா கிட்ட சரி யார் உண்மையிலே கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க மேடம் உங்க ஸ்டேட்மெண்ட்லயே வந்து நீங்க வந்து யாருன்னு கிளியரா மென்ஷன் பண்ணலையே கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் நினைக்கிறேன்னா இந்த சம்பவத்தை பண்ணது என் பையன் ஆட்லர் தான் அவன் தான் அந்த சம்பவத்தை பண்ணிட்டு தலைமுறை இருக்கான் அவன் என் பையன் தான் பட் உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்றீங்க ஆனா பண்ணது என்னமோ நீங்க தானே மேடம் நீங்க தான் பண்ணது ஆனா இந்த பொண்ணு வந்து அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாளே அதுதான் எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னொரு டிஎன்ஏ இருந்திருக்கு ஒரு டிஎன்ஏ இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு டிஎன்ஏ இருந்திருக்கு மூணு டிஎன்ஏ சாம்பிள்ஸும் மேட்சிங்காக இருக்குது ஆட்டம் கொக்கமாக்கா இது ஜெரியோடது இது வந்து ஆட்லரோடது அதுக்கப்புறம் இது மைலி காரஸோடது ஐ திங்க் கத்தியில இருக்க கைரேகை வந்து அம்மாவோடது தான் ஸோ இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து கரெக்டா வந்து தாத்தா வந்து ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்காங்க அதுல தான் அந்த நகம் முடியெல்லாம் அங்கே தாத்தாவோட பாடியில் கிடந்திருக்கு அவங்களோட அம்மா வந்து சத்தக் சத்தக் சத்தக்குன்னு தாத்தா வந்து மூணு வாட்டி குத்தி போட்டு தள்ளிட்டாங்க இவன் தலைமுறை வைட்டான் இவங்க ரெண்டு அவனை வந்து மாட்டி ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் எவிடன்ஸ் நோ டிஜிட்டல் எவிடன்ஸ் பட் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது டெட் பாடிக்கு மேல இப்போ உங்க மேல இருக்கிறது மர்டர் கேஸ் தானே ஆமா மர்டர் கேஸ் தான் நினைக்கிறேன் ஹோமிசைட் மர்டர் கேஸ் இருபத்தாறு வருஷம் ஜெயில் பதினாறு வருஷம் ஜெயில் இவ மாதிரிலாம் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு இவனுக்கு இருபத்தாறு வருஷம் இவங்க ரெண்டு பேரும் மாதிரியே கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது ஸோ பதினாலு வருஷம் போடணும் ஐயோ இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்தந்த பெட்டிங் கேஸில் ஒருத்தர் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவனே கிடையாது அவனை டீபோர்ட் பண்ணியிருக்கணும் நான் தேவை அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டேன் அப்போ பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் கேஸ் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது முதல்ல அம்மாவுக்கு மேடம் என்ன இப்படி பெத்த அப்பாவே கொள்றீங்க சொத்துக்காக என்ன வேணாம் பண்ணுவீங்களா ஜெயிலுக்கு போங்க அடுத்தது பையனுக்கு அம்மா பேச்சை கேட்குற புள்ளையாக இருக்கிறதுனால இவ்வளோ அம்மா பைச்சை கேட்கக்கூடாது தாத்தாவே போட்டு தள்ளுற அளவுக்கு அம்மா பைச்சை கேட்டிருக்க ஜெயிலுக்கு போ அப்புறம் குட்டி உனக்கு நீ டிவி பார்த்துட்டு இருந்தியா மேலே சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு நீ டிவி பார்த்துட்டே இருந்த அவ்வளோ பச்சை போய் பேசுகிற என்ன பார்த்தா எனக்கு இருக்க மாதிரி தெரியுதா ஜெயிலுக்கு போ சின்ன வயசுல போய் ஜெயில போய் என்ஜாய் பண்ணுப்போ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சம்பள கவர் வந்திருக்கு ஒரு லட்சம் ரூபாய் டாலர்ஸ் வந்து உதறி தள்ளிட்டு வந்திருக்கேன் எனக்கெல்லாம் அந்த சம்பளம் எல்லாம் எனக்கு துச்சம் மூவாயிரத்தி நானூறு தானே தேங்க்யூ பாப்பாடா யாரும் நம்மளுக்கு இன்னைக்கு செலவு வைக்கல ஐம்பத்தோரு கேஸ் வந்தாச்சு வீக் பதினேழு வந்தாச்சு என்ன எத்தனை கேஸ் இருக்குன்னே தெரியல பட் ஒவ்வொரு கேஸும் முத்து முத்தா இன்ட்ரெஸ்டிங்கா செமையா போயிட்டு இருக்குது நான் போய் தூங்க போறேன் இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து நான் வந்து லீவ் போட்டுருக்கேன் மறுபடியும் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போனோம் இந்த எபிசோட் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்ட்ல தான் உங்களுக்கு வந்து விடுபடுவது உங்கள் ஜட்ஜி வரட்ட